தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்ததும் தமிழ் மீதான பற்று பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அளப்பரிய அளவிற்கு வந்திருக்கிறது. தமிழில் பேச முடியவில்லையே என்று இரண்டு பேரும் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் வள்ளுவரை, ஔவையாரை, பாரதியாரை மேற்கோள் காட்டி பேசுவது மட்டும் குறைவு இல்லை. கேட்கும் பொழுது நமக்கெல்லாம் ஆகா, இவர்களுக்கு தமிழ் மீது இவ்வளவு பற்றா பிரியமா என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் இது எல்லாம் பேச்சளவில் தான். செயல் எப்படி இருக்கிறது? மோடி அரசினுடைய செயல் மொழியை பொறுத்தவரை. நண்பர்களே, இப்பொழுதுதான் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர் சு வெங்கடேசனுக்கு கலாச்சாரத்துறையிடமிருந்து, டெல்லி மத்திய அரசின் கலாச்சாரத்துறையிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. எதில் தெரியுமா? இந்தியில். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்தியில் கடிதம். இதை அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பியிருக்கிறார். இது இன்றைய செய்தி. ஆக இவர்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, தமிழக முதல்வருக்கே உள்துறை அமைச்சர் இந்தியில் தான் கடிதம் அனுப்பினார். ஆனால் அலுவல் மொழி சட்டத்தின்படியும் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட விதிகளின்படியும் மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய ஆணைகளின்படியும் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடமிருந்து இந்தியில் கடிதம் அல்லது அறிவிப்புகள் அனுப்பக்கூடாது என்றே விதி இருக்கிறது. தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் தான் அனுப்ப வேண்டும் என்று விதி இருக்கிறது. இவர்கள் போட்ட விதியையே இவர்கள் மீறி திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்தியிலே கடிதம் அனுப்புகிறார்கள். தொடர்ந்து வேண்டுமென்ற இவரும் ஆட்சேபனை தெரிவித்தார். நீதிமன்றம் போனார். நீதிமன்றமும் சுட்டி காண்பித்தது, நீங்கள் இந்தியில் கடிதம் அனுப்பக்கூடாது என்று. மத்திய அரசின் சார்பில் வழக்கறிஞர் அதை ஏற்றுக்கொண்டார், இனி அனுப்ப மாட்டோம் என்று. ஆனால் நீதிமன்றத்தையே அவமதிக்கும் வகையிலே மீண்டும் இந்தியிலே கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதை திருப்பி அனுப்பும் பொழுது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் தொடர்ந்து இந்தியில் தான் அனுப்புவோம் கடிதங்கள், நீங்கள் அழுத்து போய் இந்த முறைமையை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் இதிலே அழுத்து போக மாட்டோம். தமிழகம் தமிழுக்காக குரல் கொடுத்த மாநிலம், இந்தி திணிப்பை விடாது எதிர்த்து வந்த மாநிலம், நீங்கள் இந்தியில் கடிதம் அனுப்பினால் அந்த கடிதத்தை நாங்கள் திருப்பி அனுப்புவோம் என்று அவர் சொல்லி அதை திருப்பி அனுப்பியிருக்கிறார். அப்படியென்றால் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கிறார்கள் இந்தி திணிப்பில்? இந்தி திணிப்பில் மட்டுமல்ல, சமஸ்கிருத திணிப்பிலும் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு புதிய கல்விக் கொள்கை என்பதை உருவாக்கியிருக்கிறார்கள். அதிலே மும்மொழி திட்டம் தொடரும் என சொல்லியிருக்கிறார்கள். கடந்த காலத்திலே மும்மொழி திட்டம் என்று இந்தியை திணித்தார்கள். இவர்களுடைய மும்மொழி திட்டத்திலே இந்தியோடு சேர்த்து சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறார்கள். அது இப்பொழுதே நடப்புக்கு வந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் மத்திய அரசு நடத்தக்கூடிய இந்த கேந்திரிய வித்யாலயா எனப்படுகிற பள்ளிகளில் தமிழ் ஒரு பாடமாக கூட இல்லை. ஆனால் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இந்தியும் சமஸ்கிருதமும் கட்டாயம். அதிலே தேர்ச்சி பெறவில்லை என்றால் அடுத்த வகுப்புக்கு பிள்ளை போக முடியாது. எங்கே? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பள்ளிகளில். தமிழர் வீட்டு பிள்ளைகள் அந்த பள்ளியில் சேர்ந்தால் தமிழ் படிக்க முடியாது. ஆனால் இந்தியும் சமஸ்கிருதமும் படித்தே ஆக வேண்டும், அவற்றில் தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும். ஆக இத்தகைய ஒரு புதிய கல்விக் கொள்கையை அவர்கள் திணிக்கப் போகிறார்கள். இதன் மூலமாக தமிழ்நாட்டிலே தமிழ் அதற்குரிய அந்த உரிய இடத்தை பெறாமல் போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. இதற்கெல்லாம் இறுதி தீர்வு மத்தியிலும் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இதுதான் மொழி மீது உங்களுக்கு உண்மையிலேயே பற்று இருந்தால், தமிழ் மொழி மீது, அது தொன்மையான மொழி, உலகிலேயே தொன்மையான மொழி என்று பெருமையோடு சொல்லுகிறீர்களே, அது உண்மை என்றால் மத்தியில் தமிழையும் ஆட்சி மொழி ஆக்குங்கள். தயாரா?
அப்படி செய்யாத வரை உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சுத்தான். சர்க்கரை என்று காகிதத்தில் எழுதி நாக்கில் தடவினால் இனிக்காது பிரதமரே, இனிக்காது உள்துறை அமைச்சரே. ஆகவே இவருடைய ஏமாற்று வித்தையை உணர்ந்து வருகிற தேர்தலில் பாஜகவையும் அதை ஆதரிக்கிற கட்சிகளையும் பெரும் தோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.